அர்ப்பணித்தார்கள் எழுதியிருக்கிறார். நம்ம வந்து இந்த அல்லேலூயா சொல்றதுக்கு மட்டும் யோசனை பண்ணவே கூடாது. ஆமென். இன்னொரு காரியத்தை சொல்றேன், இந்த அல்லேலூயா என்கிற வார்த்தை நம்ம தமிழா இருக்கட்டும், தெலுங்கா இருக்கட்டும், உங்களுக்கு கன்னடமா இருக்கட்டும், மலையாளமா இருக்கட்டும், அல்லது ஆங்கிலமா இருக்கட்டும், உலக பாஷைகள் எதுமா இருந்தாலும் சரி, இந்த வார்த்தை மாறாத ஒரே தமிழ். ஹல்லேலூயா. இந்த வார்த்தைக்கு அர்த்தம் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே நான் உண்மை உண்மை ஸ்தோத்திரம் அனுப்புறேன். அதனால அல்லேலூயா சொல்றதுக்கு இந்த உலகத்துல மட்டும் இந்த வார்த்தை மாறுறது இல்லை, பரலோகத்திலையும் மாறாத ஒரு வார்த்தை உண்டுதான் அல்லேலூயா. அதனால அல்லேலூயா கூட்டத்துல இருக்கிறது எனக்கு சந்தோஷம். நம்மள வேற யார் வேணா இன்னும் பேசிட்டோம், அதை பத்தி எனக்கு கூடி ஆராதிக்க தேவன் நமக்கு தந்திருக்கிறோம். இது நம்முடைய ஆலயம், நாம் இங்க வந்து நாம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம். இதை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அதே சமயத்துல என்னுடைய அங்கம் யாரிடத்துல இருக்க வேண்டும், கிறிஸ்துவின் சரீரத்துல இருக்க வேண்டும். இந்த சபை அந்த சபை இவங்க அங்க எங்க விசுவாச இது அதெல்லாம் இல்ல, பைபிள் என்ன சொல்லுது அதன்படி நான் நடக்க விரும்புறேன். ஆமென். அதற்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால ஒரு மூணு நேரம் சத்தத்தை உயர்த்தி, மூணு நேரம் ஏன், நம்முடைய விசுவாசம் என்ன, பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேகத்தை. அதனால அந்த 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 திரியேக தெய்வத்துக்கு அடையாளமாக ஒரு மூன்று நேரம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். இந்த உலகத்துல மட்டும் இல்ல, எங்கேயும் மாறாத ஒரு வார்த்தை அல்லேலூயா. ஆண்டவரை துதிக்கிற வார்த்தை ஆமென் சொல்லுவோமா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை. உங்களை கர்த்தர் ரொம்ப நேசிக்கிறார். ஆமென். ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் போது தேவன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறார், தம்முடைய பிள்ளைகளாய் நம்மை எண்ணி நம்மை நடத்துகிறார். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. சில காரியங்களை நான் உங்களோடு பேசலாம். இன்றைக்கு நீங்க உங்களுடைய ஆலய பிரதிஷ்ட காரியங்களை குறித்து இத்தனை வருடங்கள் ஆயிடுச்சுன்னு சொல்லி சந்தோஷத்தோடு நீங்கள் பண்டிகை கொண்டாடி என்ன அநேக காரியங்களை செய்திருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களோடு இருந்திருக்கிறார். இன்னும் இந்த கட்டுமானங்களை முடிக்கிறதுக்கு தெய்வம் உதவி செய்வாராக. எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்த உதவி செய்வாராக. அதே போல எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பாராக. தேவனுக்கு கொடுக்கிற உற்சாகத்தோடு கொடுக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் தருவாராக. ஆமென். ஏனென்றால் தேவன் மேலும் சொல்லுகிறது, உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். உற்சாக மனதோடு நாம் கொடுக்க வேண்டும். கொஞ்சம் கொடுத்தால் 5 ரூபானாலும் சரி, 50,000, 1,00,000 சரி, அது எதுவாக இருந்தாலும் சரி, அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் முழுகிறதையோடு உற்சாக மனதோடு தேவனிடத்திலே கொடுக்கும் போது தேவன் அதை நமக்கு அங்கீகரிக்கிறார். இது கர்த்தருடைய ஆலயம் என்று விசுவாசத்தோடு கர்த்தருடைய சபைக்கு நான் செய்கிறேன். கர்த்தருடைய சபைக்கு செய்கிற மனுஷன் ஒரு நாளும் கெட்டு போனது சரித்திரமே இல்லை. ஆமென். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நம்ம சபையை கிளீன் பண்றோம், அதாவது சுத்தம் பண்ணுகிறோம் என்று வைங்க. சபையை வந்து நீங்க வந்து பெருக்கலாம், அல்லது மேல ஒட்டடி அடிக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு 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 முக்கியமான நாட்கள் வரும்போது வெளியில அந்த சீரியல் பல்ப் இப்ப வெளியே ஆட்கள் வச்சு போடுறோம். பொதுவாக நம்ம சபையில வச்சிருப்பாங்க, சபையிலேயே போடுவாங்க சிலர். அப்படிப்பட்டவங்க செய்யும் போது அந்த காரியத்தெல்லாம் செய்யறாங்க பாருங்க, இவங்களெல்லாம் ஆண்டு ஒரு மறக்கவே மாட்டார். ஆமென். சபை ஊழியர்களுக்கு கனம் பண்ணி செயல்படுகிறவங்களையும் மறக்க மாட்டார். ஆமென். அதற்கு நான் சாட்சி, என்னுடைய வாழ்க்கை சாட்சி. ஆமென். ஏனென்றால் நானும் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்து தேவனுடைய வழியிலே நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கு வந்து ஒரு சின்ன சரீரத்துல ஒரு பலவீனம். எங்க அம்மா இல்ல, நீ போய் கிளீன் பண்ணிதான் ஆகணும் சமயம் சொல்லி அனுப்பினேன். நான் முழு முழுக்க முழுக்க சுத்தம் பண்ணிட்டு வருவேன் வீட்டுக்கு. ஆனா எனக்கு ஒத்துக்கவே செய்யல, எனக்கு டஸ்ட் அலர்ஜி ஒத்துக்காதானா, அதை செய் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி செய்ததுனால நான் ஆண்டவர் விட்டு தூரம் போன பின்பும் தேடி இயேசு வந்தார், தொட்டார், மாற்றினார். அவருடைய மனுஷனாய், அவருடைய ஊழியக்காரனாய் வைத்திருக்கிறான். ஆமென். தேவனுடைய கிருபை. கர்த்தர் நம்மை உலக பிரகாரமாகவும் உயர்த்துவார், அவருடைய ராஜ்யத்திலும் உயர்த்துவார். ஆமென். உலக பிரகாரமான தேவைகள் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆண்டவருக்கு. அவருக்கு நம்மை வந்து ஆசீர்வதிக்க தான் நம்மளை கூப்பிட்டார். ஆமென். அல்லேலூயா. தேவனிடத்தில் வருகிறவன் ஆசீர்வாதமா இருக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறான். ஆமென். அதனால ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு, ஆசீர்வாதத்தை பத்தி நம்ம கேட்க வேண்டாம், ஏனென்றால் அது விசுவாசத்தினால் வர வேண்டும்.
இயேசு சொல்லி கொடுத்தாரு. இயேசு சொல்லி கொடுத்தாரு, வானத்து பறவையை பாரு, புல் பூண்ட பாரு, இதெல்லாம் வந்து விதைக்கவும் இல்லை, அதுக்கவும் இல்லை, நூற்கவும் இல்லை, ஆனா பரமபிதா இவைகளுக்கு பிழை போட்டுகிறார். ஏனென்றால் உங்களுக்கு இவைகள் தேவை என்பதை அறிந்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு என்ன தேவையா இருந்தாலும் சரி, ட்ரெஸ்ஸோ அல்லது வீடோ அல்லது சாப்பாடோ அல்லது நீங்க உங்களுக்கு வேண்டிய வாகனமோ எதுவா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஆண்டவருக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நாம் என்ன செய்யணும்? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேட வேண்டும். அப்படி தேடுகிற பட்சத்தில் என்ன செய்கிறார் கர்த்தர்? இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். ஆமென். அதனால உலகத்தின் தேவைகளை குறித்து நம்ம மாறப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா விசுவாசி தேவன் எனக்கு தருவார். என்ன அவர் அழைச்சிருக்கிறார், அவர் என்னை பிள்ளையாக ஏற்றுக் கொண்டிருக்கிறார். இப்படி நான் நம்பும் போது, இப்படி நான் விசுவாசத்தோடு அவரை அறிக்கை பண்ணும் போது, என்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து என்னை நடத்த அவர் வல்லமையுள்ளவராகவே இருக்கிறார். தேவனுக்கே மகிமை உண்டாவாங்க. சரி, என்னோட கூட சேர்ந்து சில காரியங்களை பார்க்கும்படிக்கு வேதத்தை திருப்புங்க. லூக்கால் இருந்த சுவிசேஷ புஸ்தகம் 21 அதிகாரத்துல கடைசி வசனம் 38 வசனம் வாசிப்போம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய யாருடைய இயேசுவின் உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். ஆமென். இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு யாருகிட்ட வந்திருக்கோம்? இல்ல பிரதர், நாங்க வந்து வழக்கம் போல நாங்க ஆராதனைக்கு வந்திருக்கோம். அப்படி இல்லை, யாரை கேட்க வந்திருக்கோம்? தேவனின் சத்தத்தை கேட்க வந்திருக்கோம். ஆமென். இயேசு உலகத்தில் இருக்கும் போது அவர் என்ன செய்தார்? அவர் அதுக்கு முந்தின வசனத்தை வாசித்து பாருங்க, 37. அவர் பகற்காலங்களில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து நாற்காலியில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஆமென். பகற்காலங்கள் என்ன செய்யறாரு? தேவாலயத்தில் உபதேசம் பண்ண வந்தார். அவரை தேடி ஒரு கூட்டம் வந்தது. ஆனா வந்தது எப்ப வந்தாங்க? நம்ம வாசவாசத்துல என்ன சொல்லுது? அதிகாலமே தேவாலயத்தில் வந்தார். நம்ம சபையில காலையில் ஆராதனை இருக்கான்னு தெரியல. ஆனா அநேக சபைகள் இருக்கு. ஒரு சபையில் இருக்கா அதிகாலை ஆராதனை தினமும் ஆபத்தினாலே அவரை நோக்கி கூப்பிடு, அவரோட செய்தி கொடுப்பார். அதுவும் உண்மைதான். அதே சமயத்தில் கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம். அப்படியானால் நான் என்ன செய்ய வேண்டும்? அதிகாலமே எழுந்து தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். அப்படின்னா என்ன? தேவன் இயேசு பேசினது, இயேசு சொல்கிறார் இந்த வசனம், ஆதியிலே வார்த்தை. இந்த வசனம் எங்க இருக்கு தெரியுமா? எழுது யோவான்ல 1 வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அந்த ஒளி எங்க பிரகாசிக்குது? இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றிக் கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட மனுஷன் இருந்தார். இது அதுக்கு பிறகு யோவானை பத்தி சொல்லுது இல்லையா? இப்ப இந்த வசனத்துல அந்த வார்த்தை மாம்சமாகி என்ன பண்ணினார்? பிரவேசித்தார் இந்த உலகத்துக்குள்ள. ஆம. அப்ப என்ன சொல்லுகிறது? வார்த்தை என்பது நம்ம கையில இருக்கிற என்னது? இந்த வேதம் என்னது?
தேவனுடைய வார்த்தை. ஆமென். இயேசு இன்னைக்கு இல்ல, பிரத்யட்சமா இல்ல இல்லையா, ஆனா ஆவியா இருக்கிறார், நம்ம கூட இருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கிறார், பேசுகிறார். ஆனால் அவருடைய வார்த்தையின் மூலமாய் முதலாவது நம்ம இடத்துல பேச விரும்புகிறார். அப்ப காலையில இருந்து சொல்றோம், மொத்த வேலை நான் என்ன செய்யணும், ஜோம் பண்ணும் பிரதர், நல்லதுதான், ஆனா செவல் எப்படி செய்ய வேண்டும் என்பதை அநேகர் அறியவில்லை. அதனாலதான் பிரச்சனையே. அநேகருக்கு விண்ணப்பம் பண்ண தெரியும், என் தேவைகளை அறிக்கையிட்டு எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே, அது வேண்டும் ஆண்டவரே என்று சொல்ல தெரியும். அநேக இடத்திலே விண்ணப்பங்களோடும் ஜபங்களோடும் என்றே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் விண்ணப்பம் பண்ணுதல் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, அதை தேவனும் அங்கீகரிக்கிறார். உங்கள் தேவைகளை நீங்கள் சொல்லுகிறது தவறு அல்ல, தேவனிடத்தில் கேட்டு அதை பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஜபம் எதை சார்ந்திருக்கிறது, ஜபம் எதை என்னுடைய வாழ்வில் எதிர்பார்க்கிறது. இன்னைக்கு நம்ம வாசித்த அந்த என்னது, இந்த புலம்பல் வசனம் என்ன சொல்லுது, யாருக்காக ஜபம் பண்ணணும், தலைப்பு என்ன வருது, நம்முடைய மன்றாட்டை நாடும் குழந்தைகள், குழந்தைகளுக்காய் ஜெபியுங்கள் என்று சொல்லி இன்னைக்குடைய தலைப்பு இருக்கிறது. எனக்கு ராத்திரியிலே முதல் சாபத்தில் கூப்பிடு, ஆண்டவரின் சங்கத்தில் உன் இருதயத்தை எப்படி பண்ணணுமா, உன் தண்ணீரை போல ஊற்றிவிடு, எல்லா தெருக்களின் முறையிலும் பசியினால் மூச்சிட்டு போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகளை அவரிடத்திற்கு ஏறு. ஆமென். உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு இந்த வசனம் எனக்கு தெரியாது, இன்னைக்கு இந்த வசனம் இன்னைக்கு மனப்பாடம் வசமா சொல்ல போறேன்னு தெரியாது. ஆண்டவரை தேடுகிறதை பற்றியும் ஜபத்தின் அவசியத்தை பற்றியும் சொல்றதுக்காக இன்றைக்கு வந்தேன். ஆமென். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அப்போ அதிகாலையிலே தேவனை தேடும் போது என்ன செய்ய வேண்டும், எப்படி தேட வேண்டும், நான் முதல் முதலாக வேத வசனத்தை எப்படி ஜனங்கள் ஆண்டவருடைய பிரசங்கத்தை ஆண்டவருடைய உபதேசத்தை கேட்கும்படிக்கு அவரிடத்தில் வந்தார்களோ அதே போன்றது ஒரு மனநிலையோடு நான் இன்றைக்கு வேத வசனத்தை வாசிக்க வேண்டும். எப்படி வாசிக்கிறோம் பைபிள் நமக்கு தான் தெரியும். பரமண்டல ஜெபம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா ஒரு நிமிஷத்துல முடிச்சிருவோம் இல்லையா, ஒரு நிமிஷம் ஆகாது, 30 செகண்ட்ல இருந்து 40 செகண்ட்ல முடிச்சிருவோம், அவ்வளவு வேகமா போயிடும் இல்லையா. ஆனா எத்தனை பேருக்கு பரமண்டல ஜெபத்தை உணர்ந்து பொறுமையா நிறுத்தி நிதானமா வாசிக்கிற மாதிரி அல்லது சொல்லுகிற பழக்கம் இருக்கிறது. எல்லா வசனங்களிலேயும் வல்லமை இருக்கிறது பிரியமானவர், எல்லா வசனங்களிலேயும் அவர் கொடுத்திருக்கிற அந்த வேத வசனத்துல இல்லாத வல்லமையே இல்லை. பிசாசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்ததை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே கிரிய செய்கிறது. பிசாசு எதுக்கு வர்றான், கொள்றதுக்கு அழிக்கிறதுக்கு, நம்மளை தூக்கிட்டு போறதுக்கு வர்றான். ஆனா வேத வசனத்தின்படி நாம் நடக்காத போது என்ன ஆயிரும், தேவனுடைய வசனத்தின் வல்லமை இருக்கிறதுனாலே அந்த வசனமே நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பிரச்சனையை கொடுக்கும். சொல்றது இந்த பிரசங்கத்தை கவனிங்க, அநேக தவறாய் போதிக்கப்பட்டிருக்கிறோம். என்ன ஏதாவது பிரச்சனையா வீட்டுல பிசாசு போராட்டம் பண்றது, இல்ல இல்ல இல்ல, பிசாசு எப்ப போராடுவான் தெரியுமா, நீங்கள் இன்னொரு மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவனை தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நீங்கள் நடத்தும் போது பிரச்சனை வரும் பிசாசுனாலே. ஏனென்றால் இருளின் ஆதிக்கத்திலிருந்து அவனை புடுங்குகிறோம், அதனால வரும். அது சம்பந்தமா அந்த ஊழிய சம்பந்தமான காரியங்களை செய்து பாருங்க வரும், அது பிசாசுனால்தான். ஆனால் நம்முடைய பொதுவான வாழ்க்கையிலே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிறதா, நாம் அதிகமாய் தேட வேண்டியது வேத வசனத்தை, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை பார்த்து அதனால் என் வாழ்க்கையை சீர்படுத்த பழக வேண்டும். இதுக்கு நல்ல உதாரணம் சொல்றேன், உபாகம 28வது அதிகாரத்தை தெரியாம இருக்க மாட்டோம் இல்லையா, எத்தனை வசனம் தெரியாது சொல்லுங்க. அங்கு நம்முடைய சபை அதிகமாய் வசனத்தை போதிக்கிற சபை, வசனத்தை மனப்பாடம் பண்ணுகிற சபை இல்லையா, எத்தனை வசனம் இருக்கு உபாகம புஸ்தகத்துல, அதாவது ஆசீர்வாதமான வசனங்களை தான் தெரியும் அனைவருக்கு சொல்லுங்க. ரொம்ப யோசிக்கிறீங்க, சரி நானே சொல்லுவா,
முதல் 14 வசனம் என்ன சொல்லுது? மீதி எத்தனை வசனம் இருக்கு? 68 மீதி. இதுல 14 போச்சுன்னா மீதி 54 வசனம். 14 வசனத்தை ஆசீர்வாதமா சொன்ன தேவன் 54 வசனத்தை சாபமாய் சொல்லி இருக்கிறார் ஐயா. அநேக நேரம் அந்த சாபமான வசனம் இல்லை, நமக்கு தேவையில்லை, நமக்கு வராது, நமக்கு வேண்டாம். நாம் அதை குறித்த அறிவு உடையவர்களாக இருந்தால் மட்டுமே சாபத்துக்கு தப்பிக்கொள்ள முடியும். அப்படிப்படுதான் காரியம் விளங்குதான். வேத வசனம் சமூலமும் சத்தியமாய் இருக்கிறது. அந்த வசனத்தை நாம் கை கொள்ளுகிறதை வைத்துதான் என் வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கிறது என்று நிர்மணிக்கவே படுகிறது. ஆமென். இயேசு ரெண்டு வழியை வச்சிருக்கிறார் ஆண்டவர் நமக்கு. பிதா சொல்றாரு, ஏதன் தொடர்ந்து உருவாக்கின பிறகு ஆண்டவர் வந்து அந்த அந்த ஆதாமியோட சொல்றாரு, இதோ நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்குது, ஜீவ வருஷத்து கனி இருக்கு. அவன் அதை சாப்பிட்டுனாலும் வேற நிலைமை. ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை தொட்டான். அவன் தொட்டதுனாலதான் இன்றைக்கு நாமெல்லாம் இன்னைக்கு வந்து இங்க வந்து உட்கார்ந்துருக்கோம். முதலாம் ஆதாம் பாவத்திலே இரண்டாம் ஆதாமா இருக்கிற இயேசு நமக்காய் கல்வார சிலுவை அடிக்கப்பட்டதுனால இன்றைக்கு நாம் சபைக்குள்ளே வந்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இந்த வசனத்திலே வல்லமை இருக்கிறதுனால நீங்க கேட்கலாம், அது எப்படி பிரதர் என் வாழ்க்கையில கிரியேட் செய்யுது, அது எப்படி செயல்படுது இந்த வசனம்? ஒரு சின்ன உதாரணம். ஆண்டவர் படைப்பை எல்லாருக்கும் அறிந்திருக்கிறோம் இல்லையா? ஆண்டவர் சிருஷ்டிப்பு முதலாவது அதிகாரத்துல சொல்லப்பட்டதை எல்லா நேரமும் சொல்றாரா? முதலாவது அதிகாரத்துல என்ன சொல்லுது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அடிக்கடி சிருஷ்டித்துக்கிட்டு இருக்கிறாரா இல்ல ஒரு நேரம் சிருஷ்டித்தாரா? ஒரு நேரத்துல சொல்லும் போது உலகங்கள் அவராலும் அவர் மூலமாய் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாரு? இயேசுவினாலே. உழித்து வருகிறது அறிவியல் பூர்வமா என்ன சொல்றாங்க? பூமி தன்னதான சுத்துது, அதனால இப்படி வருது, இரவு பகலும் வருகிறது சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் தேவன் இதை உருவாக்கும் போது ஒரு நேரம் சொன்னாரா பல நேரம் சொன்னாரா? சூரியன் அதனுடைய தூரத்திலிருந்து கிட்ட நகர்ந்து வரல. ஆச்சரியம் தானே? யோசித்து பாருங்க, சமுத்திரத்தின் எல்லைக்குறிகளை வைத்திருக்கிறார். அவர் சொன்னார் உள்ள வந்துருது இல்லையா? சுனாமி எதா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் தேவ சித்தெல்லாம் நடக்காது ஒண்ணுமே. ஆமென். தேவன் அனுப்புகிறது தான் அதுதான். ஆமென். சரி, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தேவன் ஒரு நேரம் சொன்ன வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை இருக்குமானா? அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையே அந்த சூரியன் அந்த இடத்துல நிற்கிறது, எனக்கு வெளிச்சம் கொடுக்குது. ராத்திரி சந்திரன் வருது, அதுவும் வெளிச்சம் கொடுக்குது. நைட்டால கரெக்டா அழகா வானத்தை பார்க்கும்போது அழகா தெரியுது, என்னது விண்மீன்களா தெரியுது. இதெல்லாம் எப்போ? ஒரு நேரம் ஆண்டவர் சொன்னது உண்டாக்கப்பட்டது. ஆமென். அதே போல அவருடைய வார்த்தை ஒரு நேரம் சொன்னதுனால வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. பிரியமானவர்களே, அப்போ நான் ஜீவனுக்கு நேர போகணும்னா அவருடைய வசனத்தை கை கொண்டு நடந்தா எனக்கு ஜீவன் கிடைக்கும். ஆமென். வசனத்தை கை கொண்டு நடக்கலன்னா அப்ப என் குடும்பத்துல வர பிரச்சனைகளுக்கு முதல் காரணம் தேவ வசனத்தை நான் கை கொண்டு நடக்காததனால் அந்த வசனத்தில் இருக்கிற வல்லமை என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்கிறது. அல்லேலூயா. இப்போ விளங்கிறோம். அப்ப முதல் பிரச்சனை பிசாசுனால வரல நம்ம வீட்டுக்கு. யாருனால வருது? என்னுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத தன்மைகளினாலே வருதா? அப்ப வசனத்துக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். நீங்க வசனத்துக்கு கீழ்ப்படிய பழகி பாருங்க, உங்க சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். ஆமென். வேணும்னா ஒண்ணு இல்ல, ஒரு 3 மாசத்துக்கு செக் பண்ணி பாருங்க, தெரிஞ்சிடும் உங்க நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு. என்ன எந்த அளவுக்கு மாற்றம் கிடைக்குது, எப்படி நடக்கிறது? நீங்க வசனத்துக்கு கை கொண்டு நீங்கள் நடக்க பழகுவீர்களானால் ஆண்டவருடைய வார்த்தை வல்லமை உங்கள் வாழ்க்கையில் செயல்படும். நீங்கள் எந்த வசனம் ஆசீர்வாதமான வசனம் இருக்குதுன்னு வாசிக்கிறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. சாபமான வசனங்களை குறித்து நீங்க வாசிக்கிறீங்கன்னா ஆண்டவரே
இந்த சாபத்துக்கு என்னையும் என் குடும்பத்தையும் என் ஊரையும் என் சபையையும் விளக்கி காப்பாத்துங்கன்னு ஜெபம் பண்ணு. ஆமென். அப்போ அதிகாலையில ஆண்டவரை தேடி வந்து இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறேன், வாசிக்கிற வசனத்திலிருந்து தான் ஜெபிக்கவே செய்யும். விண்ணப்பம் எல்லாருக்கும் தேவைகளை குறித்தான் கேட்கிறது. ஜெபம் என்பது நான் வாசிக்கிற வசனங்களை வைத்து நான் ஜெபிக்க வேண்டும். ஆமென். இப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்துக்கு வருவார்கள். ஆண்டவரே, அன்றைக்கு அப்படி வந்தாங்களே, அதே போல நானும் அதிகாலமே உங்க சமூகத்துக்கு வரணும், அதிகாலமே வந்து உங்க வசனத்தை வாசிக்கணும். ஆண்டவரே, அவர் வசனத்தை வாசிக்கும் போது ஒருவேளை உங்களுக்கு வேற அர்த்தம் கொடுக்கப்படலாம், இன்னொருத்துக்கு வேற அர்த்தம் கொடுக்கப்படலாம். அதுக்காக சண்டை போடக்கூடாது. என்ன, இல்ல இல்ல எனக்கு இதுதான் வழங்கிச்சு, இல்ல இல்ல அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் ஆவியிலே வளரும் போது குழந்தையா இருந்து வளருகிறோம். ஆமென். வழங்குதா? பைபிள் அப்படிதான் சொல்லுது. என்ன சொல்லுது பைபிள்? ஞானப்பாலை உண்ணுகிறான், வசனமாகிய ஞானப்பால், பால் உண்கிறவன் குழந்தையாய் இருக்கிறான். இப்ப குழந்தையிலிருந்து இந்த வசனத்தை சாப்பிட்டு பழகினாத்தான் குழந்தையிலிருந்து வளருகிற வளர்ச்சி வரும். ஒரு சின்ன பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது, ஒன்னாம் கிளாஸ் படிக்கும் போது அதுக்கு வைக்கப்படுகிற டெஸ்ட் வேற மாதிரி, அதே பிள்ளை வளர்ந்து பத்தாம் கிளாஸ் போகும்போது அதுக்கு வைக்கிற டெஸ்ட் வேற மாதிரி, அதே பிள்ளை கல்லூரிக்கு போகும்போது அதுக்கு வைக்கிற டெஸ்ட் வேற மாதிரி. ஏன்? அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கப்பட்ட காரியங்கள் வெவ்வேறா இருக்கிறது. அதே போல் நீங்கள் இன்றைக்கு வாசிக்கிற வசனத்தினுடைய அர்த்தம் உங்களிடத்துல என்ன பேச வேண்டும் என்று ஆவியானவர் உங்களுக்கு விரும்புகிறாரோ, உங்களிடத்துல எதை சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதை சொல்லி தருகிறார். அதனைய பிடிச்சிட்டு ஜோமன்னா போது. ஆமென். நீங்கள் இதை அறிந்து வைத்திருக்கிறீர்களோ அதை சொல்லி நீங்க ஆண்டவரிடத்தில் அறிக்கை பண்ணி ஜெபித்தால் அது போதும். ஆமென். அப்ப ஜெபம் என்பது என்னையா, வசனத்தை நான் வாசித்து நான் எனக்கு என்ன புரிகிறதோ அதை நான் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். ஒருவேளை புரியலன்னு வைங்க, எனக்கு என்ன விளங்கலை இந்த வசனம், ரொம்ப சிம்பிளா ஒரே காரியத்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் இந்த வசனத்தை அறியும்படிக்கு என் கண்களை திறந்தவள். ஆமென். என் கண்களை திறந்தவள், எனக்கு சொல்லித்தான் ஆண்டவரே. நம்ம கற்றுக்கொள்ளுகிறது அவரிடத்துல கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். இங்கே நடத்துகிறவர்கள் உங்களுக்கு சில காரியங்களை தான் சொல்ல முடியும், ஆனால் நீங்கள் பரிபூர்ணமாய் கற்றுக்கொள்ள விரும்புகிறீர்களானால் நீங்கள் வேத வசனத்தை வாசித்து எனக்கு நீர் கற்றுத்தாரும் என்று சொல்லி அவரிடத்துல கேட்கும் போது அவர் என்ன செய்கிறார், கற்றுக் கொடுக்கிறார். எல்லாரும் அவருக்கு பிள்ளைங்க, நான் கேட்டா எனக்கு தந்தாரு உங்களுக்கு தர மாட்டார் அப்படிலாம் கிடையாது, நீங்க கேட்டீங்க உங்களுக்கு கிடைக்குது எனக்கு கிடைக்கல அப்படிலாம் இல்ல. எல்லாருக்கும் அவர் யாரா இருக்கிறாரு, அப்பாவா இருக்கிறார். ஆமென். இயேசு நமக்கு ஒரு நல்ல நண்பராக, நல்ல சகோதரனாக, நல்ல வழிகாட்டியாக, நமக்காய் மறித்த ஒரு நல்ல ஆண்டவராய் இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. அதனால அவர்கிட்ட கேட்டா என்ன கிடைக்கும், நிச்சயமா சொல்லி தருவார். அதிகாலை 3 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள எப்போ யோசித்து பாருங்களேன். இன்னைக்காவது நமக்கு ரோட்ல நடந்து போனா வெளிச்சம் இருக்கு, லைட் இருக்கு இல்லையா, ரோட்ல என்ன இருக்கு, லைட் இருக்கு. ஆனா அந்த நாட்கள் என்ன இருந்துச்சு, 2000 வருஷம் முன்னாடி என்ன இருந்துருவா, கையில ஏதாவது லைட் தான் பிடிச்சிட்டு போயிருந்தவங்க இல்லையா, இருட்டா இருக்கும். சரி, அது ஒரு நகரமா இருந்தது, அதனால தெருக்கள் நல்லா இருந்துக்கலாம். எருசலேம் தெருக்கள் வந்து நம்ம இன்னைக்கு இருக்கிறது போல பெரிய பெரிய தெருக்கள்லாம் கிடையாது, ரொம்ப குறுகலான தெருக்கள், உள்ள போக போக சின்னதாயிரும் தெரு, நடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் ஆயிரும், ஒட்டகமே உள்ள போக முடியாதுன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு இடங்களுக்குள்ளே அவர்கள் போகிறார்கள். ஒருவேளை அதிகாலை எழுந்து போறான்னா இருட்டா இருந்திருக்கலாம், ஆனால் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய பிரசங்கத்து மேல அவங்களுக்கு ஒரு வாஞ்ச இருந்துச்சு, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கறதுக்கு அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதே போல இன்றைக்கு நாம் என்ன செய்யணும், ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்க
ஆசையுள்ளவர்களாக நாம் அதிகாலையிலே நேரப்பட வேலையில் எழுந்து, நீங்க உங்களால முடியலதா அஞ்சு மணிக்கு எந்திரிச்சுக்கோங்க, இல்லையா முடியும் பிரதர் நான் மூணு மணிக்கு எந்திக்க விரும்புறேன், அப்படி மூணு மணிக்கு எந்திரிச்சிங்கன்னா சீக்கிரம் தூங்கணும். என்ன செய்யணும், நைட்டு தூங்கும் போது வேலையை முடிச்சிட்டீங்களா டக்கு தூங்கிட வேண்டியதான். இன்னைக்கு அதிகமா நம்மளுடைய நேரத்தை எடுக்கிறது ரெண்டு காரியம் எடுக்கும். ஒண்ணு டிவி, டிவி இன்னைக்கு நிறைய வீட்டுல கம்மி ஆயிட்டு அதிகமா இப்ப எடுக்கிறது கையில இருக்கிற இந்த பெரிய போன் இல்லையா. நீங்க வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்க்காதீங்கன்னு நான் சொல்லல, பார்த்தாலும் லிமிட்டா வச்சுக்கோங்க. அவர் அதுதான் அதிக நேரத்தை எடுக்குது. ஒண்ணுமில்லாததுக்கு விரையமா என்ன செய்யுது, ஒண்ணுமில்லாத காரியத்துக்கு என்ன பண்ணிடும், நிறைய நேரம் அதுல போடுற மாதிரி ஆக்கிடும். அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு மட்டும் இல்லை, அநேகருக்கு இருக்கிற பிரச்சனை. இந்த செல்போன் வந்ததுனால நேரத்தை அதிகமா அது திருடுது. நம்மன்றது வேதம் சொல்லுது இல்லையா, திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேற ஒன்றுக்கும் வராது. திருடன் என்ன திருடவரா, தேவ பிரசனத்தை நீங்க பெற்றுக் கொள்ள கூடாது என்று சொல்லி அதை திருப்புகிறதுக்கு அவன் முயற்சி செய்கிறான். எப்படி எதுவும் சொல்றீங்க, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். பிரகாசம் அடையாமல் இருந்தால் என்ன காரணம், நோக்கி பார்க்கல, ஜபம் பண்ண முடியல, வேதத்தை வாசிக்கல, இது ரெண்டுத்துக்கு எது தடையா இருக்கு, மொபைல் போன் பார்க்கவே பார்க்க கூடாது. அப்படி இல்லை, அறிந்து கொள்ளுங்கள், அது என்னன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. தப்பு இல்லை, அதுலயே நேரத்தை போடாது. ஒரு நல்ல காரியத்தை நீங்க ஒருத்தருக்கு அனுப்புறீங்க, ஒரு தகவல் பரிமாற்றம் செய்யுங்க, தவறுங்க. நான் வசனத்தை தான் பிரதர் அதுல போடுறேன், வேத வசனத்தின் காரியங்கள் தான் அதுல வருது, ஒரு மெசேஜ் தான் நான் ஃபார்வர்ட் பண்றேன். தப்பு இல்லை, அதுலயே நேரத்தை போடாது, அதுலயே போட்டு தேவனுடைய நாமத்தை நாம் வீணிலே வழங்க கூடாது. ஆமென், ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்ய வேண்டும், அதிகாலை நேரம் தேவ சமூகத்திலே வந்து நீங்க மூணு மணிக்கு எந்திக்கீங்களோ, நாலு மணிக்கு எந்திக்கீங்களோ, அஞ்சு மணிக்கு எந்திக்கலோ, ஆனா ஆறு மணிக்குள்ள உங்க பிரேயர் முடிக்கப்படணும். என்ன செய்யணும், ஆறு மணிக்குள்ள பிரேயர் முடியும். ஒரு மணி நேரம் இல்ல, என்ன அரை மணி நேரம், சரி அரை மணி நேரம் பரவாயில்ல, நீங்க வேறத வாசித்து பாருங்களேன், உங்களுக்கு நேரம் போறதே தெரியாது. ஆமா, தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கும் போது எப்படி கற்றுக் தெரியுமா, பக்கத்துல ஒரு ஆள் நின்று ஒரு டீச்சர் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது, எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, பாடம் சொல்லி கொடுக்கும்போது இந்த ஒரு போர்டில் எழுதி போட்டு இது இது என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு சந்தேகம் கேட்டாலும் சொல்லுவாங்க, அதுக்கு விளக்கம் கொடுப்பாங்க இல்லையா. அதே மாதிரி பக்கத்துல ஒருத்தர் நின்று சொல்லித்தர மாதிரி தான் ஆவியானவர் சொல்லி தருவாங்க. ஆமே, வேற எந்த புக்குக்கும் இல்லாத ஒரு 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 அற்புதமான தன்மை, வேற எந்த புத்தகத்துக்கும் இல்லாத ஒரு அற்புதமான தன்மை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துக்கு உண்டு. காரணம் என்ன தெரியுமா, எழுதுனவரே நமக்கு சொல்லித்தரது. ஆமே, அல்லேலூயா. வேற யாரும் இது செய்யறது இல்லை, அநேக புத்தகங்கள் இருக்குது, அநேக ஊழியர்களுடைய புத்தகங்களும் இருக்கிறது, அநேக விதமான எழுத்துக்கள் இந்த உலகத்துல இருக்கிறது, ஆனால் அவர்கள் எல்லாரும் நம்முடைய பக்கத்துல வந்து சொல்லித்தர முடியாது. ஆனால் இதை எழுதி நமக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானவர் அவரே நமக்கு சொல்லி தருகிறவரா இருக்கிறார். ஆனால் நம்முடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து. நேராயிட்டு நான் ஒரு வசனத்தை வாசித்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லி எப்படி கேலண்டர்ல வாசிக்கிற படம், கேலண்டர் வாசிக்கிறது நல்லதுதான், தப்பு இல்ல, என்னது கேலண்டர் வாசிக்கிறது தப்பு இல்ல, ஆனா கேலண்டரை மட்டும் வாசிக்கிறது தப்பு. கேலண்டர்ல மட்டும் வேற வழி இல்ல, அவசரமா போக வேண்டி இருக்கு, அதனால வாசிக்கிறேன். ரைட்டு, அந்த செல்போன்லயும் இருக்குது பைபிள், போக்குவரத்துல மணிக்கு நேரம் கிடைக்கும் போது செல்போன்ல பைபிளை வாசிக்கிற மாதிரி இல்லையா, பைபிளை வச்சிருப்போம், ஆனா அதிகமா வாசிக்கிறது எதை வாசிக்கணும்னு உங்க சம்பந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும். இது யாரையும் குற்றப்படுத்தல, பிரியமானவர்களே, நம்மை நாம் ஆராய்ந்து பார்த்து நான் தேவனிடத்தில் சேருகிறதுக்கு என்ன தடையா இருக்குது. நல்ல பாட்டு பாடணும், அழகான பாட்டு, அவரை பார்த்தா போதையா, அவருடைய மகிமையில வாழ்ந்தா போதும் இல்ல, அவரை பார்த்தா போதும் மகிமையில வாழ்ந்தா போதும். இது ரெண்டும் நடக்கணும்னா அதுக்கு தடையா இருக்கிற இந்த செல்போன் என்கிற இதை என்ன செய்யணும், தொடாதீங்கன்னு சொல்லல, அளவா வச்சுக்கணும். என்ன சில நேரம் அளவா வச்சுக்கிறேன்னு நினைச்சு அப்படியே எடுக்க எடுக்க அப்படியே உள்ள இழுத்துட்டே போயிடும், அப்படி இருக்க கூடாது. ஏன்னா இன்னைக்கு வேற அது என்னது, அது பேர் என்ன, ஜியோனா, ஜியோக்காரன் என்ன பண்ணான், 1.5 GB 2 GB கொடுக்குறான், ஐயோ அது வேஸ்டா போயிருமே, இது வேஸ்டா போயிருமே, அதனால செலவு பண்றேன், காசு போட்டு வாங்கி போடுமே. அப்பதான் இருதயத்தை
விசுவாசம் நம்மை இச்சைக்கு நேரே தூண்டிவிட்டு, வேதம் சொல்லுகிறது அல்லவா, இச்சையானது கர்ப்பம் தரிப்பித்து பின்பு பாவத்தை பரப்பிக்கும். அப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எடுத்துட்டு போயிடும். நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். அவன் கத்த நம்மோடு இருப்பாராங்க. இன்னொரு காரியத்தையும் இது பண்ணிக்கிடுங்க, செல்போன் வச்சிருக்கிறது நல்லது. அதே சமயத்துல லாக்கு போட்டிருந்தாலும் வீட்டுல இருக்கவங்கிட்ட லாக்க சொல்லுங்க. சொல்லலன்னா உங்ககிட்ட ஏதோ ஒரு இடத்துல ரகசியமா எதையோ ஒண்ணு உள்ள வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். லாக்கு போட்டு எதுக்கு பாதுகாப்பா வச்சிருக்கோம்? யாரா எடுத்து நம்மளை பார்த்துட்டாங்கன்னா கத்தர் பாக்குறாருங்கிற உணர்வு இல்லையே. விளங்குதா? ஆண்டவர் சொல்றாருல்ல யோசேப்பு என்ன சொல்றா, நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். அவன் வாலிப வயசுல ஒரு பையன், என்ன அவனுக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது பாவத்திற்கு. அவன் சொல்றான், கர்த்தருக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது. அந்த இடத்துல கர்த்தர் பார்க்கிறாருங்கிற என்ன அவனுக்கு இருந்தது. ஆமென். யோசேப்புடைய சக்சஸ், அவனை வந்து நல்ல பெரிய ஆளா அவன் மாறினதுக்கு காரணம், கர்த்தர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள. அதனால நம்ம செய்யும் போது எதை செஞ்சா ஒண்ணும் யாருமே ரூமை லாக் பண்ணியாச்சு, உள்ளது தனியா பார்க்கலாம். கர்த்தர் பார்க்கிறாருங்கிறத மறக்காதீங்க. ஆமென். கர்த்தரும் பார்க்கிறாரு, இன்னொருத்தரும் பார்க்கிறான். ஏன் அவன் எதுக்கு பார்க்கறான், அவன் எதுக்கு பார்க்கறான்? வெளிப்படுத்தல் அழகாக ஒரு வசனம் சொல்கிறது, பரலோகங்களை கழி கூறுங்கள், நம்முடைய சகோதரர்களை நித்தம் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். அப்ப அவனுடைய காரியமே என்ன, நம்மளை குறை சொல்லணும். யாருக்கிட்ட? பிதாவானவர் இடத்திலே நம்மளை பத்தி என்ன சொல்லணும், குறையா சொல்றது அவனுடைய வேலை. அவன் குறை சொல்றதுக்கு நாம இடம் கொடுக்கும் போது என்ன ஆயிடுது பாரு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் நம்ம இடத்துல வராமல் போய்விடும். வாக்கு பண்ணுறாரு பிரதர், ஆனா தாமதம் ஆயிட்டேன், கிடைக்கலையே. ஆண்டவர் வாக்கு பண்ணாருனா கொடுப்பாரு, ஆனா தாமதம் ஆகிறதுக்கு காரணம் நம்ம தான். யாரு காரணம்? நம்ம தான். நம்முடைய செயல்பாடுகள், நான் எப்படி இருக்கிறேன், தேவனோடு இருக்கிற உறவிலே என்னுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது என்பது மிகவும் அவசியம் பிரியமானவர்களே. சரி, வாசிக்கிற வசனத்தை மூன்று விதமான கண்ணோட்டத்திலே பார்க்க வேண்டும். ஒன்று, அந்த வசனம் என்ன சொல்லுகிறது, அந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா இல்லையா, கீழ்ப்படிந்திருக்கிறேனா இல்லையா. ஒருவேளை கீழ்ப்படியா என்ன செய்யணும், ஆண்டவரே இந்த வசனத்துக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அதுக்கு நான் என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுக்க வேண்டும். சில நேரம் அந்த காரியங்கள் நம்மளால கீழ்ப்படிய முடியாது. அப்படி கீழ்ப்படிய முடியாத போது அதுக்கு நம்ம கேட்க வேண்டிய உதவி யாருக்கு தெரியுமா, அவருக்கு தான். நம்முடைய பலத்திலே நாம் முயற்சி செய்ய வேண்டும், அது அவசியம். முயற்சி இருக்க வேண்டும், அது நிச்சயமாய் அவசியம். ஆனால் முயன்று தோற்று போகிறோம் என்று சொல்லி ஒரு சூழ்நிலை வரும்போது அதுக்கு என்ன செய்ய வேண்டும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, நான் இதை கை கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க, நான் முயற்சி பண்றேனால முடியல, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரே சொல்லும் போது நமக்கு என்ன செய்யறாரு, உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சோர்ந்து போகிறவனுக்கு என்ன செய்கிறார், பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை அளிக்கிறவர் என்று எழுதப்பட்டிருக்கிறார். நம்ம ஒரு சோர்வுல, ஒரு பலவீனத்துல, ஒரு போராட்டத்தோடு இருப்போமானால் அந்த காரியத்தை எல்லாத்தையும் விட்டு விலகிறதுக்கு என்ன செய்யணும், ஆண்டவரே கேட்கணும். ஆமே. தேவன் நமக்கு உதவி செய்வாராங்க. நம்ம வாசித்த 21 அதிகாரம் லூக்கா, அதுல 36 வசனத்தை வாசி. மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றான். ஆமே. அல்லேலூயா. இதுல விழித்திருங்கள் அப்படின்னு சொன்னா தூங்காம இருக்கிறது இல்லை, என்ன இல்ல, தூங்காம இருக்கிறது இல்லை. காரியங்களை அறிந்தவர்களாக, என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக நாம் செயல்பட வேண்டும் என்பதை தேவன் நம்மிடத்தில் விரும்புகிறான். ஆமென்.
வசனம் ஆரம்பிக்கும் போது எப்படி சொல்லு பாருங்க, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி, சம்பவிக்க போகிற காரியங்கள் எல்லாம் நீங்க விட்டு விலகி இருக்க வேண்டும், தப்பி நடக்க வேண்டும் என்றால் தேவனோடு இணைந்து ஜெபிக்க நீங்கள் பழகி இருக்க வேண்டும். ஆமென். அதுக்கு என்ன செய்யணும், இந்த அதிகாரத்தை பின்னாடி முழுசா வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க, நிச்சயமாய் வாசிங்க. நாங்க கேட்டுட்டு தான் போவோம் பிரதர், ஆனா வாசிக்க மாட்டோம் அப்படின்னு நினைக்காதீங்க. வீட்டுல போய் வாசியுங்கள், இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய வருகைக்கு முன்னே நடக்க வேண்டிய அடையாளங்களை பற்றி இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்க முடியும். ஒன்பதாவது வசனம் வாசிங்க, யுத்தங்களையும் கலகங்களை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள். இன்றைக்கு அநேக இடத்துல ஒருவேளை நீங்க டிவியில இந்த செய்திகளை கவனிச்சீங்கன்னா அநேக நாடுகள்ல ஒரே குழப்பம், ஒரே யுத்தம் நடந்துகிட்டு தான் இருக்கு இல்லையா? எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க, லிபியால பிரச்சனை, சிரியாவில் பிரச்சனை. இந்த வேதா புஸ்தகத்தை நல்லா உணர்ந்த அறிவோடு நம்ம வாசிக்க வேண்டும்னா அந்த மத்திய பிரதேசங்கள், மத்திய கிழக்கு பகுதிகளாக இருக்கிற அந்த நாடுகளை சார்ந்து தான் அநேக தீர்க்க தரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? அதனால அந்த காரியத்தின் அடிப்படையில் சம்பவிக்க தொடங்கும் போது நாம என்ன செய்யணும், கவனத்தோடு நடக்கிறது அவசியம். சரி, யுத்தங்கள் சரி, கலகங்கள் கேள்விப்படுறோமா? என்னையா கலகம் நடக்கு? இன்றைக்கு ஒரு 5 வருடங்களுக்குள்ளாக நீங்க கவனம் செய்யலாம், அதுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனைனா போராட்டம் பண்ணுவாங்க ஜனங்கள். ஏதாவது பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒரு கட்சி தலைமையில அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஆர்ப்பாட்டம் போராட்டம் அப்படின்னு செய்வாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு சின்ன பிரச்சனைனா கூட அந்த கிராமத்தின் மக்களா இருக்கட்டும், அல்லது நகரத்தின் மக்களா இருக்கட்டும், என்ன செய்யறாங்க, வீதிக்கு வந்து அவர்களே போராடுறாங்க. ஏன் இது? கலகம், ராஜ்யங்களுக்கு விரோதமாய் கலகம். அப்போ தேவன் வருகிறதுக்கு முன்னே சொல்லப்படுகிற அடையாளங்கள்ல இதுவும் நடந்துகிட்டு இருக்கு. ஆமே. ஆனால் என்ன சொல்றாரு பாருங்க, இவைகள் குறித்து கேள்விப்படும் போது பயப்படாதீர்கள், இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே. ஓஹோ, அப்ப நடந்துகிட்டேதான் இருக்கும், ஆண்டவர் வர்ற வரைக்கும் என்ன செய்யும், நடந்துகிட்டேதான் இருக்கும். இப்போ வசனம் இப்படி சொல்லுது, என்ன சொல்லுது, கலகங்களை கேள்விப்படுவோம், யுத்தங்களை கேள்விப்படுவோம். இப்ப நான் ஜெபம் பண்ணும் போது அன்றவே என் தேசம் அமைதா இருக்க வேண்டும், என் தேசத்தில் இது மாறணும் அது மாறணும் சொல்லி நான் ஜெபிக்கலாமா கூடாதா? ஆண்டவரே சொல்றாரு இப்படிதான் நடக்கும்னு இல்லையா? ஆண்டவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு, தன்னை குறித்து எழுதியிருக்கிற தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றுகிற ஆண்டவரா இருந்தார். அப்படித்தானே என்ன சொல்றாரு, இந்த வாசலுக்குள்ள போகணும், இப்படி இந்த கழுதை மாதிரி வர வேண்டும், இந்த மாதிரி ஏறணும், இப்படி இவங்க செய்யணும், இதெல்லாம் எங்க எழுதிருச்சு, தீர்க்கதரிசிகளின் ஆகமன் புத்தகத்தில் எழுதியிருந்தது, அதன்படி இது நடக்குது, அதுதான் செய்தார். அதே போல ராஜா உபிரவிசித்தனால அந்த பக்கம் மூடப்பட்டு இன்னைக்கு அது மூடிதான் இருக்கு அந்த வாசல். ஆமென். அப்படிதான் இருக்கு, தேவன் சொன்னா அப்படிதான் நடக்கும். ஆமென். இப்படி இருக்கு. அப்ப நான் எதுக்கு ஆச்சரியம் பண்ணணும், வசனத்தை அறிஞ்சவங்களா, வசனத்தை கவனிச்சு வேதத்துல சொல்லப்பட்டிருக்க தீர்க்க தரிசனம் நிறைவேறிட்டு இருக்குதா, ஆண்டவரே நீங்க சொன்னபடியே நடக்கு, ஆண்டவரே ஜனங்கள்லாம் பரிதாபமான நிலைமையில இருக்கிறாங்க, தேவ பிள்ளைகள் காக்கப்படும்படி உண்மை அறிந்தவர்களுக்கும் அறியாதவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை தந்து கத்து நடத்து ஆண்டவரே. அந்த முதல்ல இருந்தே அப்படிதான் நடத்துறாங்க இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க பார்வனை விட்டு வருகிறதுக்கு முன்னே என்னாச்சு, இங்க இருட்டு அங்க வெளிச்சம், இங்க வெட்டுக்கிளி அங்க ஒண்ணுமே இல்லை, இங்க தவளை அங்க எதுவுமே இல்லை இல்லையா? ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. அதே போலதான் தேவ பிள்ளைகளுக்குள்ளே உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம் எல்லாரும் இல்லையா? மற்றவர்களுக்கு சம்பவிக்கிறது போல நமக்கு சம்பவிக்க கூடாது. அழகா சொன்னாங்க இந்த 36ல, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரமானா. தப்ப வேண்டும் என்ன செய்யணும், சபமான என்ன ஜெபிக்கணும், வேதத்துல சொல்லி இருக்கிற தீர்க்க தரிசனங்களுக்கு எதிரான ஜபங்களுக்கு உடன்படாதிருங்கள். புரியுது, நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வேதத்துல காட்டி இருக்கிற
தீர்க்கதரிசனமான வார்த்தைகள் நாம் வாழுகிற நாட்களில் நடந்துகிட்டு இருக்குதே, இதற்காக தான் நீங்க போய் அழுது ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சொன்னபடி நடக்குது ஆண்டவரே, ஆனாலும் தேவ ஜனங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அதை கேட்கலாம். ஆண்டவரே, இந்த கனகமே நடக்க கூடாது, கேட்க முடியாது. ஏன்னா தேவன் சொல்லி இருக்கிறார், ஆமென். அவர் சொன்ன அடையாளங்கள் எல்லாமே நடக்கும். பிரியமானவர்களே, நாம் அதெல்லாம் கவனத்துல கொண்டுதான் ஜெபிக்கவே வேண்டும். அதுக்குதான் சொன்னேன், காலையில் எந்திக்கும் போது இந்த வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ண பழகிட்டீங்கன்னா, வசனத்தின் படி நீங்க ஜெபிக்க பழகிட்டீங்கன்னா, அதுல இருக்கிற வல்லமையை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஆமென். இது எப்படி, ஒருவேளை நீங்க ஏற்கனவே செய்துகிட்டு இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலருடைய ஜெபங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், வசனத்தை கோட் பண்ணி சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, மற்ற காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அதே போல வசனத்தை சொல்லி இந்த மாதிரி சொல்லியிருக்க ஆண்டவரே, அதனால நான் கேட்கிறேன், இந்த மாதிரி எழுதி இருக்கிறபடி எனக்கு இது வேணும் ஆண்டவரே. அறுப்புக்கு தமது அறுப்புக்கு எஜமான் வேலையாட்களை அனுப்பும்படிக்கு வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொன்னீங்களே, அதனால நாங்க ஊழியக்காரங்களை கேட்கிறோம் ஆண்டவரே, அதிகமா கொடுங்க ஆண்டவரே. இப்படி இந்த வசனங்களை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணும் போது அது தேவனுக்கு பிரியமா இருக்கிறது. ஏன் தெரியுமா, இந்த வசனம் தேவனால் கொடுக்கப்பட்டது, இது அவருடைய சித்தமா இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி நீங்கள் எதை கேட்டாலும் அழைத்து அதுதான் விஷயம், அதுதான் ரகசியம். ஏன் ஜெபம் கேட்கப்படுற ஜெபம் சிலருக்கு இருக்கு சிலருக்கு இல்லைன்னா, வசனத்தை சேர்த்து ஜெபித்து பாருங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அவன் வசனத்தின் அடிப்படையின் ஆதாரத்தை வைத்து ஜெபம் பண்ணி பாருங்கள், உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும். கேட்கப்படாதிருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இது அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை, அவர் நமக்கு சொல்லி இருக்கிறது. அந்த வார்த்தையை வைத்து நீங்கள் ஜெபிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், நீங்கள் வீறு கொண்டு தேவனுக்காக எழும்பவும் முடியும். நமக்கு அதை கற்றுக் கொடுப்பாராக. சரி, இது சொல்லுதே, எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். தூங்குற நேரம் ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கலாமா இல்லையா, 8 மணி நேரம் இல்ல கூட 6 மணி நேரம் தூங்குவேன். சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 7 மணி நேரமாவது தூங்கணும் ஒரு நாளைக்கு, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இல்லை நான் 10 மணி நேரம் தூங்குவேன், கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக சரியான நேரத்துக்கு தூங்கி எந்திக்கிறதுக்கு. அவர் கர்த்தர் உங்களுக்கு பலன் தந்து உங்களை நடத்துவாராக. வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தையும் நான் பொதுவா வெளியில போய் பார்க்கிற சில காரியங்கள் என்ன பண்ணிடுவேன், வேத வசனத்தோடு இணைத்து பார்க்க பழகிக் கொள்ளுவேன். அப்படி நான் பார்க்க பழகி கொள்ளும் போது எது தேவனுடைய காரியம், எது தேவனுக்கு விரோதமான காரியம் என்று சொல்லி அதை குறித்த ஒரு அறிவோடு என்ன செய்வேன், ஜெபம் பண்ண ஆரம்பிப்பேன். ஆமென். அது ஒரு செய்தியை போல மட்டும் எனக்கு வராது. எப்படி வரும், அதை குறித்த ஒரு பாரத்தோடு என் இருதயத்தை தாக்கும். அல்லேலூயா. இதை நம்மிடத்திலே தேவன் எதிர்பார்க்கிறார். இது வந்து ஓரளவுக்கு இல்ல, ரொம்பவே ஹை லெவல் டீச்சிங். கர்த்தர் இதை உங்களுக்கு சொல்றாருனா உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் அர்த்தம். ஆமென். நீங்க அதை செய்யறதுக்கு அவருக்கு விருப்பமா இருக்குன்னு அர்த்தம். ஆமென். நீ உங்களை அவர் வந்து பெரிய காரியத்தை செய்யறதுக்கு அழைத்திருக்கிறார் என்று பொருள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதாவது குழந்தைக்கு காலேஜ் பாடத்தை சொல்லி கொடுக்க மாட்டாங்க இல்லையா. அப்ப காலேஜ் பாடத்தை சொல்றதுக்கு கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாருனா, அப்ப காரணம் என்ன, நீங்கள் ஏதோ செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமென். நீங்கள் ஜெபத்தை என்ன செய்து தேவனிடத்தில் கேட்க வேண்டும், வேண்டியவைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் விரும்புகிறார். அல்லேலூயா. அதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். இதெல்லாம் பண்ணுற என்ன வரும் பிரதர், இன்னொரு காரியம் இருக்குது. 110 ஆண்டுகளுக்கு முன்னே இந்த உலகத்தில் வந்த அசூசா ஸ்ட்ரீட் என்கிற இடத்துல வந்த எழுப்புதல் தான் கடைசி எழுப்புதல். அதற்கு பின்பு ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணி இருக்கிற எழுப்புதல் 100 ஆண்டுகளுக்கு பின்பு வரும். 110 வருஷம் ஆயிட்டு, தாமதம் ஆயிடுச்சு, இன்னும் வரல. அதனால ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவர் எழுப்புதலை தர வேண்டும் என்று. எழுப்புதல்னா என்ன, நம்மை உயிர்ப்பிக்கிறது மட்டுமல்ல, நம்ம போய் சொல்லவே வேண்டாம் அந்த இடம்லாம் காலி ஆயிரும், என்ன ஆயிரும், காணாமல் போயிரும். அது தேவன் செய்யறது, மனுஷன் செய்ய முடியாது, தேவனுடைய ஆவியானவர் செய்யறது. அது ஆண்டவர் மாற்றி அமைப்பார், அவர்களை தொடுவார், அவர்கள் இருதயங்களை தொடுவார். அவர்கள் எல்லாம் கூட்ட கொண்டு என்ன பண்ணுவாங்க, நான் பாவத்தில் இருக்கிறேன், என்னை மன்னித்து தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாரா என்று சொல்லி தேவ சபைக்கு நேரே ஓடி வருவார்கள். ஆமென். இதெல்லாம் எழுப்புதல் நடக்கும். ஒரு அற்புதம் சொன்னா, பக்கவன் அற்புதம் சொன்னா, ஒரு மனுஷன்
பழைய வாழ்க்கையை விட்டு புதிதாய் பிறந்தவனாக தேவனை நோக்கி வருகிறானே, அது பரிசுத்தமான தேவனிடத்திலிருந்து வருகிற அற்புதம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் பெரிய அற்புதம். அற்புதத்திலேயே உடம்பு எழுந்து நடக்கிறது, அற்புதம் தான். சத்த உயிரோடு எழுந்திருக்கிறது, அற்புதம் தான். ஆனாலும் மரண ஆக்கிரைக்கு நேரே, நரகத்துக்கு நேரே போகிறவனை திருப்பி தேவனுக்கு நேரே வருகிறது பாருங்க, அது ஒரு பெரிய அற்புதம். ஆமென். இதை செய்கிறது தேவனுடைய ஆவியானவர். ஆமென். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினபடி 110 ஆண்டுகள் ஒருவர் நீ தெரிந்திருக்கலாம், தெரியாமதை நான் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 110 ஆண்டுகளுக்கு முன்னே 1906 வருஷத்திலே இந்த அந்த அசுசா ஸ்ட்ரீட் என்கிற பகுதியிலே அமெரிக்க தேசத்தில் இருக்கிறது, அங்கே எழுப்புதல் வந்தது. அப்பொழுதுதான் என்ன ஆயிட்டுனா சபைகள் இன்னும் பல சபைகளாய் உருவெடுத்தது. நம்முடைய இந்த மெயின் லைன் சார்ச்சஸ் வந்தது வந்து 1760 வருஷத்துல வந்தது. அதுக்கு அது ஒவ்வொரு எழுப்புதல் வந்துச்சு. அதை கொண்டு வந்தது ஜான் வெஸ்லிங்கிற தேவனுடைய மனுஷன். அப்போ எழுப்புதலுக்கு யாரோ ஒரு மனுஷனை தெய்வம் பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம சபைய பயன்படக்கூடாது. மற்றவங்க பண்ணுமா, நாங்களும் பண்ணுவோம், நம்மளும் பண்ணுவோம். நவங்கராஜ் ஜெபிக்கணுமா, இவங்கராஜ் நம்ம கேட்பானோ ஆண்டவரே, எங்கள் தேசம் மாறட்டும், எங்கள் தேசத்துல உங்களுடைய அக்னியை போடும். உங்களுடைய அக்னி எது என்ன செய்யும், அவர் வந்தார்னா நம்ம இன்னைக்கு பார்க்கணுமே. அப்படிலாம் இல்லை, வெளியில அது வேற மாதிரி ஆயிடுச்சு, வேற மாதிரி ஆயிடுச்சு. குழப்பு பற்றிச்சு, நிறைய காரியம் தப்பா இருக்கிறது. எது பெந்தேகோஸ்தி அனுபவங்கள் சொல்லுகிற அநேக காரியம் தவறா இருக்குது வெளியில. இல்ல இல்ல இல்ல, தேவன் அனுப்புனார்னா எப்படி 50வது நாள்ல இறங்கி வந்து எழும்பி தைரியமா பிரசங்கம் பண்ணாரோ, எப்படி தைரியத்தோடு. அதே மனுஷன் தான் 50 நாளைக்கு முன்னாடி பயந்து ஒளிந்து கொண்ட ஒரு மனுஷன். அதே ஆளுக்குள்ள ஆவியானவர் வந்தப்ப என்ன ஆச்சு, தைரியமா எழும்பி பிரசங்கம் பண்ணுதான். அந்த தைரியம் எனக்கு வரும். ஆமே, எனக்கு அது பேரும் அனுப்புறேன். கத்தரை அறியாத ஜனங்களுக்கு இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் அடிக்கப்படுகிறோமே, எங்களாக துன்பப்படுத்தப்படுகிறோமே, எல்லா இடத்துலையும் தேவனுடைய நாமத்தை மகிமையாய் உண்மையாய் விசுவாசத்தோடு அவரை குறித்த வைராக்கியத்தோடு நான் சொல்லுகிறேன். அந்த பெயர் எனக்கு உண்டா, இது எழுப்புதல். ஆமே, என்னை குந்தி தள்ளும் அவருடைய ராஜ்யத்தை நான் கொண்டு போகிறதுக்கு. அதே போல நான் கொண்டு போய் சொல்லும்போது என்ன நடக்குது தெரியுமா, அங்க கேட்கிறவன் எதிராக எழுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க, அவன் இருதயம் கூட தொடப்பட்டு மாறும். ஹல்லேலூயா. நாங்கள் பங்கு வகிக்க விரும்புகிறோம், சித்தத்தை செய்ய விரும்புகிறோம் என்று சொல்லி நம்மை நாம் அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராங்க. நேரம் முடிஞ்சிட்டு ஜெபம் பண்ணுவோம். முட்டு போட முடிஞ்சவங்க முட்டு போடுங்க, அப்படியே ஜெபிப்போம். ஆவிக்குரிய அனுபவங்களை பெற்றுக் கொண்டேன் என்று சொல்லி தன்னிடத்திலே மாத்திரம் வைக்கிறவனாய் அல்ல, மற்றவர்களுக்கு இந்த நான் பெற்றுக்கொண்டு நான் ருசி பார்த்த இயேசுவை அறிவிக்க வேண்டும் என்கிற தாகம், அது எழுப்புதல். மற்றவர்களிடத்திலே என்னுடைய இருதயத்தை தேவன் பாரப்படுத்தியிருக்கிறபடி அதை கொண்டு போய் சேர்க்கிறது எழுப்புதல். தேவன் என்னிடத்திலே அதை விரும்புகிறார். அதனால எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்னு சொன்னாங்களே ஆண்டவரே, காரியங்களை அறிந்து புரிந்து விழித்திருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய. இன்றைக்கு தேவன் என்னோடு பேசினபடியால் நான் அவனுடைய சித்தத்தை செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி தேவனுக்கு நேரே ஒப்பு கொடுப்போமா? மனிதர்களிடத்தில் அல்ல, தேவனுக்கு நேரே. அப்பா, நான் இந்த காரியத்துல ஜெபம் பண்ண விரும்புகிறேன், நான் இந்த காரியத்துல உங்க சித்தத்தை செய்ய விரும்புகிறேன், எனக்கு சொல்லித்தாங்க, எனக்கு பலத்தாங்க. ஆண்டவர் வந்து பலவீனமானவர்களை தான் தெரிந்து கொண்டார். என்னால முடியாதுன்னு நினைக்காதீங்க, என்னால முடியாது, என்னால கூடாதுன்னு நினைக்காதீங்க. எனக்கு ஆண்டவர் வந்தார்னா போதும், அவரால் என்னை சீர்படுத்த முடியும், அவரை தூக்கி விட முடியும், அவரை என்னை பலப்படுத்த முடியும். கொஞ்ச நேரம் கேட்போமா ஆண்டவரத்துல, ஆண்டவரத்துல கேட்போமா? ஒரு அர்ப்பணி போடு, என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் பிதாவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும், என்னை பயன்படுத்தும் சொல்லுவோமா? பிதாவே, என்னை பயன்படுத்தும், நான் ஜெபிக்க வேண்டிய விதமாக ஜெபிக்கவும், வசனத்தை வைத்து ஜெபிக்கவும், உங்களுடைய வார்த்தையை வைத்து ஜெபிக்கவும், நீ எனக்கு கற்றுத்தந்தவைகளை வைத்து ஜெபிக்கவும், எனக்கு கருவைத்தார், உங்களுடைய சித்தத்தின்படி நான் ஜெபிக்க எனக்கு பலன் தான் சொல்லுவோம்.
ஆண்டவரே சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை வைத்து நான் ஜெபிக்கட்டும், என் இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கட்டும். கிருபை தான் நான் இன்னைக்கு கற்றுக்கொண்ட வார்த்தையின்படியே என் வாழ்க்கைகள் மாறும்படி ஆண்டவரே ஜெப ஆவி என்னுடைய ஊற்று, உம்முடைய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே அபரிமிதமாய் பொழிந்தருளும் என்று சொல்லுவோமா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்துன்னு சொன்னீங்களே, அந்த பலன் அடைஞ்சு நான் மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை சாட்சியாய் அறிவிக்கும்படி கேட்கிறவர்களின் இருதயம் திறக்கத்திற்கான வல்லமை எங்களை பலப்படுத்துங்க, சபையை பலப்படுத்துங்க, எங்க சகோதரர்களை பலப்படுத்துங்க, சகோதரிகளை பலப்படுத்துங்க. உங்க சித்தத்தை நாங்கள் செய்ததுக்கு எங்களுக்கு புதுமையம் தாங்க. நடத்துகிற ஊழியக்காரரையும் சபை ஊழியரையும் அவருடைய குடும்பத்தையும் ஒப்புக்கொடுத்து செவிக்கும் காத்துக்கொள்ளுங்க. உங்க பலன் பரிபூர்ணமாய் விளங்கச்சும் கிருபையை மூடிக்கொள்ளுங்கன்னு சொல்லுவோம். அந்த அன்றுமுறை ஒப்பு கொடுக்கிறையா, ஒப்பு கொடுக்கிறையா? அப்பாங்கி தேனந்தை முற்றிலும் அற்புத நாத தத்தம் செய்தேக்கே சொந்தம் என்று அன்பாரே என்னையே தத்தம் செய்தே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ன அனைத்தும் அற்பானாமே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ன அனைத்தும் அற்பானாமே என்னோடு நன்மைகள் ஆவிட அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்னோடு நன்மைகள் ஆவிட அனைத்தும் கிறிஸ்துவுக்கே. அப்பா எல்லாத்தையும் ஒப்பு கொடுக்கிறையா, எங்களை பரிபூர்ணமாக ஒப்பொழுது ஜெபிக்கிறையா, உங்க கரங்களை மூடிக்கொள்ளும், உங்க பிரச்சனைகளை மூடிக்கொள்ளும், எங்களை தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், கிருபைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பலத்தாரும் கைகளை உயர்த்தி கொடுத்து ஒப்பு கொடுத்த பிள்ளைகளை ஆசீர்வதியும், அன்றுபடி இந்த வந்திருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தியும், பலனை தாரும். அன்றுபடியே எந்த காரியத்தை எந்த காரியத்தை எதிர்நோக்கி தேவனை நோக்கி பார்க்க வந்தார்களோ அந்த காரியத்தை பெற்றுக் கொண்டவர்களாய் கடந்து போக, அதே போல் தேவ சுத்தத்தை தன்னுடைய வாழ்க்கையை நிறைவேற்றுகிறதுக்கு தங்களை ஒப்பு கொடுத்தவர்களாய் கடந்து போவேன். தேவ பலம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்திருக்கட்டும். தேவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் குடும்பத்தில் இருக்கட்டும். எல்லாவித வறுமைகளும் எல்லாவித சத்துருவின் கிரியைகளும் பிள்ளைகளை விட்டு விலகும்படியாக அன்றுவரே ஐயாவுடைய வசனத்தினால் உண்டாயிருக்கிற அன்றுவரே எல்லா விதமான நெருக்கங்களையும் பிள்ளைகளை விட்டு விலகும்படிக்கு, சத்திய மார்க்கத்தை சரியாய் உணர்ந்து கொள்ளும்படிக்கு கண்களை திறந்து கொள்வீராக, பலன் தருவீராக, கிருபை தருவீராக ஒப்புக் கொடுக்கிறோம். அன்றுவரே சபையும் சபைக்கு வந்த பிள்ளைகளையும் அதே போல் சபையை ஊழியரையும் அவருடைய குடும்பத்தையும் அன்றுவரே சபை போடுகிறவர்களையும் எல்லாரையும் மூப்பர்களையும் அன்றுவரே ஒப்பொழுது செழிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதித்து நெருக்கங்களை மேற்கொண்டு அதை விட்டு விலகும்படிக்கு கிருபையை தாரும், அனுக்கிரகத்தை தாரும். தேவ சத்தத்தை கேட்டு நடக்கிற பிள்ளைகளாய் ஒவ்வொருவரும் இருக்கத்த உதவி செய்வீராக. அன்றுவரே பலவீனத்தோடு பலன் இல்லாமல் இருக்கிற வயோதிபர்களை அன்றுவரையிலும் பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்பொழுது செவிக்கிறோம். யாவருக்கும் உடைய பலனை தந்து கத்தரா ஆசீர்வதிப்பீராக, கிருபையளிப்பீராக. கத்தராக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கிருபையும் சமாதானமும் உங்களோடு இருப்பதாக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. நீங்கள் இங்கே அன்போடு வரவழைத்து